கோவையில் 12 மணி நேர வேலை சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டதை கண்டித்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த ஏப்ரல் 21ஆம் தேதி பட்ஜெட் கூட்டத்தொடரின் இறுதி நாளன்று 2023ஆம் ஆண்டு தொழிற்சாலைகள் தமிழ்நாடு திருத்த சட்ட முன்வடிவு சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் எதிர்ப்பை மீறி தமிழ்நாடு அரசு இந்த மசோதாவை நிறைவேற்றியது. இந்த நிலையில் இந்த மசோதாவை கண்டித்து கோவையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் சட்ட நகல் எரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் உட்பட சுமார் 50க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். வணக்கம். இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் கோவை மாவட்ட செயலாளர் அர்ஜுன், இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கடந்த 2 தினத்துக்கு முன்னால் தமிழக இளைஞர்களுக்கு தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டத்தை திமுக அரசு விடியல் தரங்கிற பேரில் இன்றைக்கி தமிழர்களுடைய வாழ்க்கையை பறிக்கிற வேலையை செஞ்சுருக்கு. 12 மணி நேர வேலையை உயர்த்தினது கிட்டத்தட்ட 150 வருட போராட்டம். 150 வருடமாக கலைக்க நினைக்காத பல அரசுகள் வந்து போயும் கூட கொஞ்சம் கூட யோசிக்காமல் இன்றைக்கு திமுக அரசு இந்த சட்டத்தை திரும்ப இது பண்ணியிருக்காங்க, சட்டமன்றத்தில் நிறைவேற்றியிருக்காங்க. இது தமிழர்களுக்கு வாழ்க்கையை பறிக்கிற சட்டம். இன்றைக்கி கூட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி கூட புதிய தலைமுறையில் வருது, அதாவது விளையாட்டு மைதானங்களிலும் தியேட்டர்களிலும் மது அருந்தலாம் அப்படிங்கிற உரிமையை வந்து இன்றைக்கி தமிழக அரசு வந்து சிறப்பு அனுமதியாக கொடுக்குறாங்க. ஒரு பக்கம் இந்த மாதிரி சட்டங்களை நிறைவேற்றிட்டு இளைஞர்களை வாழ்க்கையை பறிக்கிற 12 மணி நேர வேலை உயர்வை பண்ணுறது என்பது அறிவியலுக்கு புறம்பானது. 8 மணி நேர வேலை, 8 மணி நேர உறக்கம், 8 மணி நேர ஓய்வு, இதுதான் ஒரு சராசரி மனிதனுடைய ஆயுள் காலத்துக்கு உகந்ததாக இருக்கும். இதன் அடிப்படையில் தான் நாடு முழுக்க இருக்குது. பாஜக ஃபாசிசத்தை ஃபாலோ பண்ணுற பாஜக கூட தன்னுடைய ஆளுற மாநிலங்கள் முழுமையாக அமல்படுத்தலை. மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், குஜராத், கர்நாடகாவில் மட்டும்தான் அமல்படுத்தியிருக்காங்க. எந்தவித அழுத்தமும் இல்லாமல் உடனடியாக திமுக அரசு இன்றைக்கி பண்ணியிருக்கு. நாங்கள் எல்லாரும் கேட்குறோம், ஏன் இப்படி பண்ணியிருக்கேன்னு கேட்குறோம். வெளிப்படையாக சொல்ல வேண்டியதானே, திமுக அரசு எங்களுக்கு முதலாளி எங்களை பண்ண சொன்னால், முதலாளி எங்களுக்கு ஆதரவாக்குறா, அதனால் நாங்கள் இந்த சட்டத்தை பண்ணிட்டோன்னு சொல்ல வேண்டியதானே. அதை விட்டுட்டு நெகிழ்வுத்தன்மையாக, அதாவது 3 நாள் லீவு கிடைக்கும் இப்படிங்கிற போக்குலாம் திமுக அரசு பதில் சொல்லிட்டு இருக்குது. அப்படி இல்லாமல் பதில் விளக்கங்களை கொடுக்காம உடனடியாக மேற்கூர் ஆய்வெல்லாம் போக தேவையில்லை. இது எப்படி இருக்குன்னா, யார் சாகும் தற்கொலை பண்ணணும் நினைக்கிறீங்களோ அவங்க மட்டும் தற்கொலை பண்ணிக்கலாம். சார் பேட்டி கொடுக்கிற கூட மாட்டேங்கிறீங்க சார். என்ன சார், ஒரு நிமிஷம் தானே சார், ரத்த காலம் பேட்டி.